தாராபுரம் அரசு மருத்துவமனை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற நபர் வழக்கு பதிவு செய்து ஒரே நாளில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பெரியார் கிழக்கு தெருவில் குடும்பத்துடன் வசித்து வரும் மதகடி தங்கம் என்பவர் அரசு மருத்துவமனை முன்பு பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். இவர் நேற்று இரவு சுமார் 10:30 மணி அளவில் தனது கடையின் முன்பு தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு கடையில் அமர்ந்திருந்த போது அங்கு வந்த நபர் சாவியுடன் இருந்த வாகனத்தை எடுத்து சென்று அங்கிருந்து கரூர் ரோட்டில் வேகமாக சென்றதாகவும் மதகடி தங்கம் சத்தம் போட்டு அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் பின்னால் துரத்தி சென்றும் பிடிக்க முடியவில்லை. இச்சம்பவம் குறித்து திருடு போன இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து தருமாறு தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த தாராபுரம் போலீசார் இன்று மதியம் தாராபுரம் புது ஆத்துப்பாலம் அருகே உதவி ஆய்வாளர் கருப்புச்சாமி மற்றும் காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் வந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் தாராபுரம் அனுமந்தாபுரம் சண்முகன் மகன் கோபாலகிருஷ்ணன் தாராபுரம் அரசு மருத்துவமனை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடியதை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து திருடு போன வாகனத்தை பறிமுதல் செய்து இருசக்கர வாகனத்தை திருடிய கோபாலகிருஷ்ணனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனா்.